எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிக்கி தமிழா. இன்னைக்கு வந்து டெக்னோ ஸ்பார் கோ பிளஸோட அன்பாக்சிங் ஓவி தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்க்கலாம், நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய மீடியா பாக்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ மீடியா பாக்ஸ்க்குலாம் நமக்கு வந்து ஒரு ப்ளூடூத்தும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டெக்னோ கோ ஸ்பார்க் பிளஸ் மொபைலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்டர் படிக்கிறாங்க, நீங்க வந்து பாஸ் பண்ணி வந்து படிக்கலாம். அப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளூடூத் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூடூத் வந்து மீடியாக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க கூட இந்த போன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கூட 750 ருபீஸ் வர்த் தானே இந்த ப்ளூடூத் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து டெக்னோ கோ ஸ்பார்க் பிளஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து நீங்கள் படிக்கலாம், ப்ளூடூத் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளூடூத்தோட அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோனோட அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குற ஒரு ப்ளூடூத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து இதுலேயும் வாரண்டி இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்ஜாய் ரியலபிள் கால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கால் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். பின்னாடி வந்து எம்ஆர்பி எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆத்தன்டிகேஷன் கூட நீங்கள் வேணால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீலை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ண உடனே உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெல்கம் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த வெல்கம் கைடு வந்து கண்டிப்பாக ஒரு தடவை படித்தா ஈஸியாக வந்து செட்டப் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோ யூஎஸ்பி தான் இருக்குது, இதில் யூஎஸ்பி டைப் சிலாம் நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இல்லை அப்படின்னா சொல்லணும். அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த இயர் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனில் வந்து நமக்கு ப்ளூடூத்தே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளூடூத் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ 750 ருபீஸ்க்கு நம்ம இது மேலே கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து மொபைலோட வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மொபைலோட அன்பாக்சிங்கை வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், டெக்னோ கோ ஸ்பார்க் பிளஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. 32 GB ஸ்டோரேஜ், அப்புறம் 6.5 inch ஹெச்டி பிளஸ் ஸ்க்ரீன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, 1080p ஸ்க்ரீனில் வெறும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெச்டி பிளஸ் ஸ்க்ரீன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எழுதிருக்காங்க. அப்புறம் டெக்னோ பிராண்டிங் கூட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு வந்து வெறும் டெக்னோ பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கோ ஸ்பார்க் பிளஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பின்னாடி எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7500 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து 6000 ருபீஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி அந்த ஷார்ப் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சீலை வந்து பிரிக்கலாம். ஸோ சீலை பிரிச்சுட்டு பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சீலை ஃபுல்லாக வந்து பிரித்தாச்சு, பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்னோ ஃபோன் தான் வந்து இருக்குது. ஸோ ஃபோனோட ஓர்வியூ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபோன் நீங்கள் பார்க்கலாம், பின்னாடி வந்து ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஒரு பிளாஸ்டிக் பாடி அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோ கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது, அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது. ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கானா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ நான் வந்து இந்த ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் கிளைம் பண்ணல, யாராவது கிளைம் பண்ணுறதா கண்டிப்பாக வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து 12+1 மந்த்ஸ் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வாரண்டி இருக்குது. அப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து ஒரு பவர் பிரேக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து பாக்ஸோட கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபோனோட ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். பின்னாடி வந்து நமக்கு அந்த கிரேடியன்ட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு பிங்கிஷ் அப்புறம் ப்ளூஇஷ் கலர் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் டெக்னோ பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன் ஜாக்கும் பின்னாடி இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து பின்னாடி வந்து நீங்கள் ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 2 நானோஸும் போட்டுக்கலாம், அப்புறம் மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து போட்டுக்கலாம். கீழே வந்து ஒரு மைக்ரோ எஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, அப்புறம் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பின்னாடி வந்து ஓப்பனும் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா சுத்தமாக எதுவுமே இல்லை, ரொம்ப ஒரு க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நமக்கு வந்து வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ அதே மாதிரி மேலேயும் எதுவுமே இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் சைடிலும் நமக்கு வந்து எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன் இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் கீ வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், பட்டன்ஸ் வந்து நல்லா கிளிக்கியாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு 6.5 720p டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனை வந்து ஃபஸ்ட்டு பவர் ஆன் வந்து பண்ணலாம். இதில் வந்து மீடியா டெக் A22 சிப் செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் ஒரு பட்ஜெட் ஃபோன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு 6000 ருபீஸ் பட்ஜெட் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபோனை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். ஸோ டெக்னோ பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி எனக்கு வருது. ஸோ ஃபோன் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நான் ஃபோனை செட்டப் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோனோட சாஃப்ட்வேரோட ஓவர்வியூ எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபோனை ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு. நமக்கு ஒரு கஸ்டம் யூஏ வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு டெக்னோட யூஏ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் லைட் இருக்குது, அது வேணாம்னா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் சில எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்னோட ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அன்இன்ஸ்டாலே வந்து பண்ணிக்க முடியாது. ஆனால் அதை தவிர பார்த்தீங்கன்னா மீதி ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து ஆப் ட்ராயரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து
இந்த டெக்னோ யூஐ தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோ சப்போர்ட் வந்துருக்கு. ஸோ நிறைய பேர் பேசிக் ஃபோன்ஸ் வந்து எஃப்எம் ரேடியோ சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்ப்போம். எங்கள் வீட்டில் கூட நிறைய பேர் வந்து பேசிக் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா எஃப்எம் ரேடியோ வந்து இப்போ கூட நமக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ எஃப்எம் ரேடியோ சப்போர்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு இதோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸில் போனோடனே பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலான நமக்கு வந்து இந்த டெக்னோ ஸ்மார்ட் ஃபோனோட செட்டிங்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அபவுட் ஃபோன் வந்து போகலாம். ஸோ சிஸ்டம் போனோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. 2GB ரேம் சொல்கிறாங்க, 32GB ஸ்டோரேஜ் இருக்குது, அப்புறம் 8MP பேக் கேமரா இருக்குது, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8MP கேமரா இருக்குது. அபவுட் ஃபோனில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஓஎஸ் வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 9 தான் வந்து கொடுத்துருக்காங்க, இன்னும் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 வந்து கொடுக்கல. ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 வந்து ரொம்ப நாளாச்சு, அதோடய வந்து லான்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பின்னாடி போயிடலாம். பின்னாடி போனதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஏ வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது, நீங்கள் வந்து கொஞ்சம் பழக பற்றிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ இதில் வந்து சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த லேப் ஃபீச்சர் வந்துருக்கு. ஸோ புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் டிஜிட்டல் வெல்பீயிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த மைக்ரோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 3 fingers ஸ்க்ரீன்ஷாட் அது எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் கேமிங் மோட் எல்லாமே நமக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டோரேஜ் வந்து பார்க்கலாம். இதில் வந்து 32GB ஸ்டோரேஜ் தான் இன்பில்ட் வந்து கொடுக்குறாங்க, ஆனால் நீங்கள் வந்து டெடிக்கேட்டடான மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. ரேம் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ரேம், 2GB ரேம் தான் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 6000 rupees நம்மளால் அது மேலே எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக ரெஸ்பான்ஸாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை. ஸோ நீங்கள் பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்த ஃபோனில் வந்து இன்பில்ட்டாக ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணால் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி தான் ஃபேஸ் அன்லாக் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேமராஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பின்னாடி நமக்கு வந்து 1080p வீடியோ வந்து எடுக்கலாம். அப்புறம் ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க, பியூட்டி மோடும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து பொக்கே மோடும் கொடுத்துருக்காங்க. கேமராஸ் வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்கு மேலே நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பாக ஒரு 6000 rupees ஃபோனில். செல்ஃபி கேமராவில் நமக்கு வந்து போர்ட்ரேட் வந்து கொடுத்துருக்காங்க, பியூட்டி மோடும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஃபோட்டோ மோடும் இருக்குது. செல்ஃபி கேமராவில் கூட பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து 1080p வீடியோ வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோவா ஆப்பில் ஃபங்க்ஷனாலிட்டி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான ஆப். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளாக வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ சில ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தேன். அந்த ஃபோட்டோஸோட சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்து நீங்களே வந்து ரிசைட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபோனோட கேமரா குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேமரா குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், கேமராஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது 6000 rupees ப்ரைஸ்க்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த கேமராஸ் வந்து கண்டிப்பாக மீதி ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 10000 rupees ஃபோனோட கம்பேர் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக கேவலமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 6000 rupees அந்த 5000 rupees ரேஞ்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லுவோம். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக ஓரளவுக்கு வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் செல்ஃபி வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து செல்ஃபிலையும் பொக்கே மோட் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து கேவலமாக தான் இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பொக்கே மோட் வந்து ரொம்ப நாஸ்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ இது வந்து என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வரைக்கும் நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாவது கேள்வி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் நமக்கு தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.